ஹலோ வியூவர்ஸ், கடந்த 2 வருடங்களாகவே இந்திய சினிமா திரையுலகத்தில் ஏராளமான பிரபலங்கள் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து போனாங்க. இப்போ வரைக்கும் நிறைய பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அணிஞ்சிட்டும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கொரோனா 2வது அலையோடு முடிஞ்சிடும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்தியாவில் இந்த கொரோனாவோட 3வது அலையோட ஆரம்பமானது அதிகரிச்சிருக்கு. தொடர்ந்து இந்த தொற்றோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்க இந்த நேரத்தில் அடிக்கடி பல இறப்பு செய்திகள் வெளியாகி சினிமா ரசிகர்களுக்கும் சரி திரை பிரபலங்களுக்கும் சரி ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போது அந்த அதிர்ச்சியை பேரதிர்ச்சியாக்குற விதமாக பிரபலமான பிக்பாஸ் நடிகர் ஒருவர் உயிரிழந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலானது வெளியாகி மீண்டும் ரசிகர்களையும் திரை பிரபலங்களையும் சோகமடைய வச்சிருக்கு. அந்த நடிகர் யார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நியூஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நாம போட போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வர மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நியூஸுக்குள்ளே போகலாம். இந்த பிக்பாஸ் இந்த ஒரு ஷோவை பற்றி தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கடந்த 2-3 வருடங்களாகவே விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி பல எபிசோடுகளை கடந்து ரொம்பவே வெற்றிகரமாக போய்கிட்டுருக்கு. இது தமிழ் ஷோ மட்டும் கிடையாதுங்க, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட எல்லா மொழிகள்லையுமே இந்த பிக்பாஸ் ஷோவானது நடத்தப்படுது. அந்தந்த மொழிகளில் இருக்க முன்னணி நடிகர்களை வச்சு தான் இந்த ஷோவை நடத்துகிறாங்க. 100 நாட்கள் ஒரு குறிப்பிட்ட பிரபலங்களை அந்த வீட்டுக்குள்ளே அடைச்சி அவங்களோட நடவடிக்கைகளை கண்காணித்து கடைசியாக அதில் பல டாஸ்க்குகளை வச்சு எந்த நடிகர் வெளியில் வராரோ அவரை தான் கடைசியாக டைட்டில் வின்னராக அறிவிக்கிறாங்க. இந்த நிலைமையில் தான் ஹிந்தி பிக்பாஸில் கலந்துக்கிட்டு டைட்டில் வின்னரான பிரபலமான நடிகர் சித்தார் சோக்லா அவர்கள் உயிரிழந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலானது வெளியாகி ஒட்டுமொத்த பாலிவுட் திரையுலகினரையும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. இவர் பிக்பாஸ் ஹிந்தியோட போன சீசனில் கலந்துக்கிட்டு டைட்டில் வின்னராக வெளியில் வந்தார். இவர் ஏற்கனவே ஹிந்தியில் ஒரு சில சீரியல்கள்லாம் நடிச்சிருக்காரு, பல சீரியல்களில் முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காரு. சீரியல்கள் மட்டும் இல்லாமல் ஹிந்தியோட ஒரு திரைப்படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்கள் பண்ணி மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமும் அடைஞ்சிருக்காரு. பார்ப்பதற்கு ரொம்பவே இளைஞர் போல தோற்றமளிக்கிற இவருடைய வயது 44 அப்படின்னு சொன்னால் ரசிகர்களால் நம்பவும் முடியாது, ஆடியன்ஸ்னாலையும் நம்ப முடியாது. அந்த அளவுக்கு தன்னுடைய உடல் கட்டை ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வராரு. பார்க்குறதுக்கு ஒரு 25 வயசு சின்ன பையன் போல காட்சி அளிக்கிற சித்தார் சோக்லா அவர்கள் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லி மற்றொரு அதிர்ச்சியை பாலிவுட்டில் கிளப்பி விட்டுருக்காங்க. இந்த அளவுக்கு தன்னுடைய உடம்பை ஃபிட்டாக வச்சிருக்க ஒருவர் எப்படி மாரடைப்பால் உயிரிழந்து போனார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே ரகசியமானதாக பாலிவுட்டில் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு. இவரை பற்றின தகவல்கள் எதுவுமே இப்போ வரைக்கும் சரியாக தெரியல. அதனால் இவருடைய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய சோகத்தில் மூழ்கியிருக்காங்க. இதுவரைக்கும் ரசிகர்கள் கண்ணில் படாமல் இருந்த அவர் இந்த பிக்பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோவில் கலந்துக்கிட்டு டைட்டில் வின்னர் ஆனதுக்கு அப்புறமா தான் மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சார். இந்த நிலமையில் இவர் மாரடைப்பால் உயிரிழந்து போயிருக்க இந்த ஒரு சம்பவமானது பாலிவுட் வட்டாரத்தில் ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து இவருடைய மறைவுக்கு இந்திய சினிமாவில் இருக்க எல்லோருமே தங்களுடைய இரங்கல் செய்தியை தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ வியூவர்ஸ், நாமளும் இவருடைய மறைவுக்கு நம்மளுடைய இரங்கல் செய்தியை தெரிவிச்சுக்கலாம். இந்த செய்தியை பற்றின உங்களது கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.